அனைவருக்கும் வணக்கம். ரேங்க் லிஸ்ட் வரட்டும் அப்படின்னு தான் நான் காத்திட்ருந்தேன். இந்த வீடியோவில் வந்து காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ப்ளஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட் ரெண்டு பற்றியும் விரிவான அனாலிசிஸ் பண்ண போகிறேன். வழக்கமாக நான் என்ன சொல்லுவேன்னுக்கா, ரேங்க் வச்சுங்க, அதுதான் அஷ்யூடு, உங்கள் ரேங்க்கை வச்சு நீங்கள் அது கண்டிப்பாக சீட் கிடைக்குமான்னு முடிவு பண்ணிடலாம் அப்படின்லாம் சொல்லிடுவேன். இந்த தடவை அப்படி சொல்ல முடியல. ரெண்டாவது வந்து கட் ஆஃப் கொஞ்சம் வந்து வெவ்வேறு வருடங்களை உட்படும் போது இது வேறுபடுது. அப்போ கட் ஆஃப் மட்டும் பாருங்கன்னு சொல்ல முடியல. அதனால தான் வந்து கட் ஆஃப் ரேங்க் ரெண்டையும் கம்பேர் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இந்த வருஷம் இருக்கிறோம். அதோடு மட்டும் இல்லை, இதை ஒரு வருஷத்தை பார்த்தாலும் பிரயோஜனம் இல்லை. வழக்கமாக லாஸ்ட் இயரை பார்த்துட்டு முடிவு பண்ணும், இந்த வருஷம் அது மாதிரி திடீர்னு முடிவு பண்ண முடியல. அதனால் பார்த்தீங்கன்னாக்க 2018, 2019, 2020 இந்த மூணுக்கும் எடுத்து அதில் ரேங்க் கட் ஆஃப் ரெண்டையுமே உங்களுக்கு நான் கம்பேரிசன் பண்ணி காமிக்கிறேன். ஓரளவுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் நம்மளால் பண்ண முடியும். அண்ட் வந்து டு ஸ்டார்ட் வித் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பிரான்ச்சை மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன். டாப் காலேஜஸை முடிச்சுட்டு பிறகு டாப் காலேஜஸோட எல்லா பிரான்ச்சும் நீங்கள் எப்படி என்ட்ரி ஆக வாய்ப்பு இருக்கான்னு பார்த்துக்கிறதுக்கான சூழ்நிலையும் நான் அனலைஸ் பண்ண போகிறேன். ஆஸ் யூஷுவல் இது வந்து கம்யூனிட்டி கேட்டகரி வைஸ் ஒன்று ஒன்று மாறுபடும் அப்படிங்கிறதால எலாபரேட்டாக நம்ம கம்யூனிட்டி கேட்டகரைஸ் வைஸும் இதை இந்த அனாலிசிஸை பார்க்க போகிறோம். அதோடு இல்லை, இப்போ குறிப்பிட்ட சில காலேஜஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கும் இருக்குது, அதே நேரத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டும் இருக்குது. அந்த மாதிரி காலேஜஸில் நான் ரெண்டையும் ஒரே டேபிளில் கம்பேர் பண்ணுறேன். கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு சில விஷயங்கள் பிடிபடும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ரெகுலருக்கும் செல்ஃப் சப்போர்ட்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது கிடைக்க வாய்ப்பே இல்லாதவர்களுக்கு இது கிடைக்க வாய்ப்பு இருக்குது வந்து. ஸோ அதனால தான் நான் அதையும் சேர்த்தே நான் அனலைஸ் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். இப்போ இன்றைக்கி வந்து காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டிக்கு லாஸ்ட் 3 இயர்ஸ் 2018, 2019, 2020 கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட் கம்யூனிட்டி வைஸ் நான் இப்போ டீட்டெயில்டு அனாலிசிஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து வி வில் ஸ்டார்ட் வித் ஓசி. ஓசியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்க 2018 கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 96 ரேங்க் கிடச்சிருக்கு, அதான் ஃபைனல். அதே கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா 199.5. அதாவது இந்த ரெண்டு நம்பர் என்ன சொல்ல வருதுன்னா, 96 தான் கடைசியாக கிடைச்சவங்க, அதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு மட்டும்தான் கிடச்சிருக்கு. 199.5 தான் கடைசியாக கிடைச்சவங்க ஓசியில், அதற்கு மேலே இருக்கவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதுதான் இதனுடைய புரிதல். அப்போ இப்போ இன்னொரு அடிப்படை கேள்வி ஒன்று கேட்குறாங்க, இந்த டேபிளரில் போட்டிருக்கிற ரேங்க் வந்து ஜென்ரல் ரேங்கிங்கா கம்யூனிட்டி ரேங்கிங்கான்னு கேட்டிருக்காங்க. இது கம்யூனிகேட்டி கேட்டகரியில் வந்தாலும் கூட இந்த இடத்துல அவங்க ஜென்ரல் ரேங்கிங்கை தான் கணக்கில் எடுத்திருக்காங்க. அதை தான் நான் வந்து ஐ வாண்ட் டு டெல் யூ. ஓகேயா? அதே வந்து 2019 87 ரேங்க்குள்ளே தான் கிடச்சிருக்கு. அண்ட் வந்து கட் ஆஃப் வந்து 198, கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு. 2020 லாஸ்ட் இயர் எடுத்துக்கிட்டிங்கனாக்க 35 ரேங்க் வரைக்கும் தான் கிடச்சிருக்கு. அண்டு 198.25 இது வந்து. ஸோ இந்த ரேஞ்ச் உங்களை பார்த்துக்கிட்டிங்கன்னா புரியும். ஓசியை பொறுத்தவரையிலும் 198, 198.25, 199.5 இந்த ரேஞ்சில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கிடைக்குது. இப்போ அப்படியே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட் மூணு வருஷத்துக்கு அனலைஸ் பண்ணோம்னாக்க 2018 409 ரேங்க் வரைக்கும் கிடச்சிருக்கு ஓசியில். அண்ட் வந்து 198.5 கட் ஆஃப் வரைக்கும் கிடச்சிருக்கு. அதே 2019 பார்த்தீங்கன்னா க்ளோசர் டு தான் 409, இது 411 அந்த ரேங்க் வரைக்கும் கிடச்சிருக்கு. கட் ஆஃப் வந்து இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி 195 கூட கிடச்சிருக்கு. 2020 பார்த்தீங்கன்னாக்க என்ன காரணத்தாலோ ரேங்க் வந்து 239 வரைக்கும் தான் கிடச்சிருக்கு. கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 196 வரைக்குமே கிடச்சிருக்கு. ஸோ இதில் கம்பேரிசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அது அந்த வித்தியாசங்கிறது ரேங்கில் இருக்குது, ஆனால் மார்க்கில் பெரிய வித்தியாசம் சொல்ல மாட்டேன், சின்ன வித்தியாசம் தான் இருக்குது. இது ஓசியை பொறுத்தவரையிலும். இன்னும் அடுத்தடுத்த கம்யூனிட்டி கேட்டகரி வரும்போது இது டோட்டலாக இன்னும் மாறுபடுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பிசிக்கு பார்ப்போம். பிசியில் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இண்டியில் லாஸ்ட் 3 இயர்ஸ் ரேங்க் அண்ட் கட் ஆஃப் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு பார்ப்போம். சிஎஸ்சி 166 ரேங்க் வரைக்கும் கிடச்சிருக்கு. கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா 199.25, ஓசிக்கு 199.5, இதுக்கு வந்து 199.25, சின்ன 0.25 வித்தியாசத்தில் தான் கிடச்சிருக்கு. அதே 2019 பார்த்தீங்கன்னா ரேங்க் வந்து 206 வரைக்கும் கிடச்சிருக்கு.
கட்ஆஃப் வந்து 196.5 வரைக்கும் கிடச்சிருக்கு. அண்ட் 2020 எடுத்துக்கிட்டிங்கன்னா ரேங்க் 105 வரைக்கும் தான் கிடச்சிருக்கு, கட் ஆஃப் 197 போயிருக்கு. இது அப்படியே நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டோட கம்பேர் பண்ணோம்னா ரேங்க்கில் வந்து பெரிய வித்தியாசம் இருக்குது. 754 வரைக்கும் கிடச்சிருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜெனரல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 166 வரைக்கும் தான் கிடச்சிருக்கு, வேறு செல்ஃப் சப்போர்ட் வந்து 754 வரைக்கும் கிடச்சிருக்கு. அண்டு 2019 பார்த்தீங்கன்னாக்கா 642 வரைக்கும் கிடச்சிருக்குது, அண்டு ரேங்க் இது கட் ஆஃப் வந்து 194 வரைக்கும் கிடச்சிருக்கு. லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா 409 ரேங்க் வரைக்கும் கிடச்சிருக்கு, அண்ட் கட் ஆஃப் பார்த்திங்கன்னா 194.5 வரைக்கும் கிடச்சிருக்கு. இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னாக்கா, இந்த செல்ஃப் சப்போர்ட்டை பொறுத்தவரையிலும் சின்ன ஃபீஸ் டிஃப்ரென்ஸ் தானே தவிர அதை பற்றி பயப்பட வேணாம், துணிஞ்சு எடுங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய ரேங்க் டிஃப்ரென்ஸில் இது கிடைக்குங்கிறது ஆச்சரியமான விஷயம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பிசி முஸ்லீம் பிசிஎம் கேட்டகரிக்கு வந்துட்டோம்னாக்கா, லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்தோம்னாக்கா ஃபஸ்ட்டு 2018 294 ரேங்க் வரைக்கும் கிடச்சிருக்கு, 198.75 வரைக்கும் கிடச்சிருக்கு. 2019 பார்த்திங்கன்னா 126 ரேங்க் வரைக்கும் கிடச்சிருக்கு, 197.5 கட் ஆஃப் வரைக்கும் கிடச்சிருக்கு. 2020 176 ரேங்க் வரைக்கும் கிடச்சிருக்கு, 196.5 கட் ஆஃப் வரைக்கும் கிடச்சிருக்கு. சரி, இது அப்படியே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த ரேங்க் அந்த ரேங்க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. 1151 ரேங்க் வரைக்கும் 2018 கிடச்சிருக்கு, வேற ஜெனரல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து 294 வரைக்கும் தான், இது 1151 வரைக்கும் கிடச்சிருக்கு. கட் ஆஃபில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான், 197.5 வரைக்கும் கிடச்சிருக்கு. 2019 எடுத்துக்கிட்டிங்கனாக்க 1078 ரேங்க் வரைக்கும் செல்ஃப் சப்போர்ட் கிடச்சிருக்கு, வேற ரெகுலர் வந்து 126 ரேங்கில் தான் கிடச்சிது. அண்ட் வந்து கட் ஆஃப் வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது, 192.5 கிடச்சிருக்கு. இதே வந்து 2020 எடுத்துக்கிட்டிங்கனாக்க செல்ஃப் சப்போர்ட் வந்து ரேங்க் வந்து 635 வரைக்கும் தான் கிடச்சிருக்கு, கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வித்தியாசம், 193.5 கிடச்சிருக்கு. வந்து அடுத்த கேட்டகரி பார்த்திங்கன்னா எம்பிசி அண்ட் டிஎன்சி. இது வந்து இந்த வருடம் சற்று மாறுபட போகுது. என்ன அப்படின்னா இதில் ஒட்டு மொத்தமாக இருந்த 20%க்கான இப்போ இந்த ரேங்கிங் அண்ட் கட் ஆஃப், வேறு இந்த வருஷம் அது எம்பிசி ஒன் இயர் என்ன சொல்கிறது எம்பிசி டிஎன்சி அப்புறம் எம்பிசி அதர்ஸ் இந்த மாதிரி மூணாக பிரியுது. அதனால் பட் இதை ரெஃபரன்ஸாக எடுத்துக்க முடியுமே தவிர இதை டிட்டோவாக நீங்கள் எடுத்துக்க முடியாது. பட் இருந்தாலும் வேறு வழியில் இதை தான் நீங்கள் ரெஃபரன்ஸாக எடுத்தாகணும். காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில் லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கட் ஆஃப் அண்ட் ரேங்க் பார்த்தோம்னா 2018 632, கட் ஆஃப் வந்து 198.25. 2019 499 ரேங்க்கு, கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா 194.75. 2020 பார்த்திங்கன்னா ரேங்க் 364, கட் ஆஃப் 195 கிடச்சிருக்கு. இது அப்படியே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எம்பிசி டிஎன்சிக்கு லாஸ்ட் த்ரீ இயர்ஸில் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. 2018 கிடச்சிருக்கு அண்ட் 196.75 கிடச்சிருக்கு. 2019 பார்த்தீங்கன்னா 1415 கிடச்சிருக்கு ரேங்க்கு, 191.5 கட் ஆஃப் கே கிடச்சிருக்கு. 2020 பார்த்தீங்கன்னாக்க 1182 ரேங்கிங்க்கு கிடச்சிருக்குது அண்ட் கட் ஆஃப் வந்து 192 கிடச்சிருக்கு வந்து. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் எப்போவுமே அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டுக்கும் நல்ல வித்தியாசம் இருக்குது, அதை தயங்காமல் எடுங்க அப்படிங்கிறத என்னுடைய வேண்டுகோள். இதற்கு அடுத்த நிலையில் எஸ்சி கம்யூனிட்டி கேட்டகரியில் லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் அனாலிசிஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டோம்னா 3100 ரேங்க் வரைக்கும் கிடச்சிருக்கு, கட் ஆஃப் வந்து 195.5 வரைக்கும் கிடச்சிருக்கு. 2019 பார்த்திங்கன்னா 1934 ரேங்கிங் வரைக்கும் கிடச்சிருக்கு, கட் ஆஃப் 190.25 கிடச்சிருக்கு. 2020 பார்த்திங்கன்னா 1030 வரைக்கும் தான் ரேங்கிங் கிடச்சிருக்கு, 192 கட் ஆஃப் வரைக்குமே கிடச்சிருக்கு. இப்போ பாருங்கள் நல்ல டிஃப்ரென்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங்கில். 12899 வரைக்கும் 2018 கிடச்சிருக்கு, வேற ரெகுலர் 3100 தான், இது 12899 வரைக்கும் கிடச்சிருக்கு, கட் ஆஃப் 188.25 வரைக்குமே கிடச்சிருக்கு. 2019 எடுத்துக்கிட்டிங்கன்னா 6568 ரேங்க் வரைக்கும் கிடச்சிருக்கு, 183 கட் ஆஃப் கே கிடச்சிருக்கு. 2020 லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா 4217 ரேங்கிங் வரைக்கும் கிடச்சிருக்கு, 188.5 கிடச்சிருக்கு. இதற்கு அடுத்ததாக எஸ்சி அருந்ததியர் எஸ்சிஏ பார்த்திங்கன்னா லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இண்டியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 2018 3356 ரேங்க் வரைக்கும் கிடச்சிருக்கு, 195.25 கட் ஆஃப்க்கு கிடச்சிருக்கு. 2019 பொறுத்தவரையிலும் இதுக்கான சீட்ஸ் அலாட்மெண்ட் இல்லை. 2020 பார்த்திங்கனாக்க
646 ரேங்க் தான் கிடச்சிருக்குது. 193.5K ஆனால் கட் ஆஃபில் கிடச்சிருக்கு. சரி, இது அப்படியே பாருங்கள், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டில் பெரிய டிஃப்ரென்ஸு. 18,914 ரேங்க் வரைக்கும் கிடச்சிருக்கு. ரெகுலர் வந்து 3,356 தான், வேறு செல்ஃப் சப்போர்ட் 18,914 ரேங்க் வரைக்கும் கிடச்சிருக்கு. கட் ஆஃபை பொறுத்தவரைக்கும் 183.5K கிடச்சிருக்கு. 2019 6,946 ரேங்க் வரைக்கும் கிடச்சிருக்கு. 182 கட் ஆஃப்கே கிடச்சிருக்கு. 2020 8,033 ரேங்க் வரைக்கும் கிடச்சிருக்கு. கட் ஆஃப் 181.5K கூட கிடச்சிருக்கு. நிறைவாக எஸ்டி கேட்டகரி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இண்டியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து 2018 9,271 ரேங்க் வரைக்கும் கிடச்சிருக்கு. கட் ஆஃப் 190.75 வரைக்கும் கிடச்சிருக்கு. 2019 14,448 வரைக்கும் ரேங்க் கிடச்சிருக்கு. 171 கட் ஆஃப் வரைக்குமே கிடச்சிருக்கு. 20 பார்த்தீங்கன்னா என்ன வித்தியாசம் தெரியல, 301 ரேங்கிங் வரைக்கும் தான் கிடச்சிருக்கு. 195.5 கட் ஆஃப் வரைக்கும் கிடச்சிருக்கு. சரி, இப்போ செல்ஃப் சப்போர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் எஸ்டி கேட்டகரி 2018 20,191 ரேங்கிங் வரைக்குமே கிடச்சிருக்கு. 182.25K கிடச்சிருக்கு. 2019 பார்த்தீங்கன்னா 10,568 ரேங்க் வரைக்கும் கிடச்சிருக்கு. 176.5K கிடச்சிருக்கு. 2020 கொஞ்சம் ஹையர் ஆகிடுச்சு, 5,858 ரேங்க் வரைக்கும் தான் கிடச்சிருக்கு. 188.55 அது வரைக்கும் கட் ஆஃப் வந்திருக்கு. ஸோ இதுதான் டோட்டல் நிலவரம். இதிலேருந்து என்ன புரியுதுன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் நிறைய பேருக்கு அதில் சான்ஸ் இருக்குது. அதை தயவுசெய்து பயந்துட்டு எடுக்காமல் இருக்க, சின்ன ஃபீஸ் டிஃப்ரென்ஸ் அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. மற்றபடி நீங்கள் ரேங்க் கட் ஆஃப் ரெண்டையும் பார்த்து தான் இந்த வருஷம் முடிவு பண்ண வேண்டிய சூழல் இருக்குது. இந்த வீடியோவில் நான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இந்தியாவோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டும் பண்ணேன். அடுத்து டாப் காலேஜஸில் எங்கெல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட் இருக்கோ அந்த கம்பேரிசனோடையே நான் பண்ண போகிறேன். பிறகு லேட்டர் வந்து ஒரு டாப் காலேஜஸோட எல்லா பிரான்ச்சுக்குமே நீங்கள் இந்த மார்க் இருந்தாலே இந்த காலேஜில் உள்ள நுழையலாம் அப்படிங்கிற வரைக்குமான அனாலிசிஸை பண்ண போகிறேன். தொடர்ந்து ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கேன். இதை தாண்டி சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் தெளிவுபடுத்துகிறேன். இந்த வீடியோ பயனுள்ளது நினச்சின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் பயனடையட்டும். இதுவரை மென்டார் ரமேஷ் பிரபா சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.